சென்னை பாண்டிபஜாரில் உள்ள பன்னடுக்கு வாகன நிறுத்துமிடம் மூடப்பட்டதால் அப்பகுதிக்கு வரும் பொதுமக்கள் சாலைகளிலேயே வாகனங்களை நிறுத்தும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் மீண்டும் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்படும் நிலையில் இதுகுறித்த விவரங்களுடன் களத்திலிருந்து செய்தியாளர் தமிழரசு இணைந்திருக்கிறார். தமிழரசு, எதனால் அந்த வாகன நிறுத்துமிடம் மூடப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது? லாவண்யா, 2021 சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய பாண்டி பஜார்ல பன்னடுக்கு வாகன நிறுத்தமானது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே துவங்கப்பட்டது. 40 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டு இந்த பன்னடுக்கு வாகன நிறுத்தம் திறக்கப்பட்டது. இந்த பகுதியில் அதாவது கடைவீதிகளுக்கு வரக்கூடிய பொதுமக்கள் இந்த பகுதியில் கூட்ட நெரிசல் இல்லாமல் தங்களுடைய வாகனங்களை பார்க்கிங் செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த வாகன நிறுத்தமிடத்திற்கான இந்த மேலாண்மை திட்டம் என்பது கொண்டு வரப்பட்டது. மொத்தம் இந்த பன்னடுக்கு வாகன நிறுத்தத்தில் 7 அடுக்குகள் இருக்கு. இதில் மொத்தம் 317 4 சக்கர வாகனங்கள் கார்கள், அதே போல 418 2 சக்கர வாகனங்களை நிறுத்தக்கூடிய அளவிற்கு இந்த பன்னடுக்கு வாகன நிறுத்தமானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கடந்த 1 மாதமாக இந்த பன்னடுக்கு வாகன நிறுத்தம் மூடப்பட்டிருப்பதன் காரணமாக குறிப்பாக வார இறுதி நாட்களில் மாலை நேரங்களில் இந்த பகுதிக்கு வரக்கூடிய பொதுமக்கள், அதாவது இந்த பாண்டி பஜாரில் ஷாப்பிங்காக வரக்கூடிய பொதுமக்கள் வாகனங்களை குறிப்பாக கார்களை சாலைகளில் நிறுத்த வேண்டிய சூழல் என்பது ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமாக இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதோடு இந்த பகுதியில் அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளுக்கு முன்னாலும் இந்த கார்கள் பார்க் செய்வதன் காரணமாக குடியிருப்பு வாசிகளும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கு. இது தொடர்பாக இப்பகுதி பொதுமக்கள் தொடர்ந்து புகார்களை எழுப்பி வருகின்றனர். இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுவது, இது வந்து ஒப்பந்ததாரர்களுக்கு விடப்பட்டு இது பராமரிக்கப்பட்டு வந்தது. இப்போது அந்த ஒப்பந்ததாரர்களுக்கான காலக்கெடு முடிந்திருக்கக்கூடிய சூழலில் புதிய ஒப்பந்தங்கள் கோரப்படாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அதாவது குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இருந்ததன் காரணமாக புதிய ஒப்பந்தங்கள் கோரப்படவில்லை என்றும், விரைவில் இந்த ஒப்பந்தம் கோரப்பட்டு உடன் திறப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே உடனடியாக புதிய டெண்டர் கோரப்பட்டு புதிய ஒப்பந்தாரர்களுக்கு கொடுக்கப்பட்டு இதை திறக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கலாம். தகவல்களுக்கு நன்றி தமிழரசி.